வெல்கம் டு சாரி கிரியேஷன்ஸ் நெக்ஸ்ட் பேட்ச் வந்து செப்டம்பர் டுவெண்ட்டி தேர்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் மண்டே டைமிங் வந்து நைன் தேர்ட்டி டு டென் தேர்ட்டி யாருக்கெல்லாம் உங்களுக்கு வந்து ஆரி கற்றுக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் ஓகேயா இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பைனாப்பிள் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா அதுக்கு ஒரு சர்க்கிள் போடணும் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த சரி த்ரெட் இருக்குது பார்த்தீங்களா அதை பேஸாக வச்சு நான் என்ன பண்ண போகிறேன் ஒரு சர்க்கிள் பண்ண போகிறேன் ஓகே நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு ஒரு சர்க்கிள் பண்ணுங்க ஓகேயா நீட்டாக சர்க்கிள் வந்துச்சா இதை என்ன பண்ண போகிறேன்னா ஸ்கேல் யூஸ் பண்ணி இதை ஃபுல்லாக ஈக்குவலாக டிவைட் பண்ணி வச்சுப்பேன் டிவைட் பண்ணி வைக்கிற அந்த லைனில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸ்டிச்சஸ் போட போகிறோம் அப்படி போட்டால் தான் பார்க்குறதுக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணிட்டேன் ஈக்குவலாக டிவைட் பண்ணிட்டேன் ஓகேயா இதுக்கு நான் என்ன த்ரெட் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்க ஏன்னா நான் சில்க் த்ரெட் தான் யூஸ் பண்ண போகிறேன் சில்க் த்ரெட்டை நாட் போட்டு நீட்டாக பர்ஃபெக்டாக லூப் இல்லாமல் கட் பண்ணி வச்சுருக்கேன் எதுக்காக அப்படிங்கிறத பின்னாடி ஃப்யூச்சரில் நான் சொல்கிறேன் இந்த வீடியோவில் நிறைய டிப்ஸ் இருக்கும் ஸோ வீடியோ ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுட்லைனுக்காக ஒரு செயின் ஸ்டிச் கொடுத்து ஃபினிஷ் பண்ண போகிறோம் ஓகேயா ஓகே செயின் ஸ்டிச் வந்து எப்படி ஃபினிஷ் பண்ணணும்னா என்ன பண்ணணும் இப்போ லாஸ்டா ஒரு ஸ்டிச் போட்டுட்டு என்ஆட் போடும்போது போது ஃபர்ஸ்ட் நம்ம செயின் எடுத்திருப்போம் பார்த்திங்களா அந்த செயினோட சென்டரில் கொண்டு போய் தான் நம்ம என்ஆட் போடணும் அப்படி போட்டால் தான் சர்க்கிள் பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கும் ஓகேயா அப்போ ஏற்கனவே ஸ்டார்ட் பண்ணோம்ல செயின் ஸ்டிச் அதுக்குள்ள செகண்ட் செயின் எடுத்து இப்போ என்ன பண்ண போறேன் என்ஆட் பண்ண போறேன் என்னாட் என்ன பண்ணணும் அப்படியே நார்மல் செயின் ஸ்டிச் பண்ணுற மாதிரி ரைட் அண்ட் லெஃப்ட் அப்படின்னு ரொட்டேட் பண்ணீங்கன்னா த்ரெட் வெளியில் வந்துடும் வந்ததுக்கு அப்புறம் ஒரு சி மாதிரி அதாவது ஃபர்ஸ்ட் லூப்போட பேக் சைடு வந்து நம்ம போய் பிடிக்கணும் ஓகேயா அப்போ என்ன பண்ணணும் சி மாதிரி போயிட்டு அந்த பேக் பொசிஷனை நமக்கு வந்து கீழே உள்ள த்ரெட் ஃபேப்ரிக் கீழே இருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு த்ரெட் பிடிச்சிருப்போம் அதை நல்லா டைட் பண்ணி இழுக்கணும் ஓகேயா அப்படி டைட் பண்ணி இழுக்கும் போது அந்த நீரில் விட்டு அந்த சில்க் த்ரெட் கீழே வந்துருச்சு அப்படின்னு தெரியும் போது நம்ம ஹைட்டை கம்மி பண்ணிடணும் ஹைட்டு கம்மி பண்ணிவிட்டு இழுத்தோம் அப்படின்னா லுக் மேலே நிற்காது கீழே இறங்கிடும் நெக்ஸ்ட் கன்டினியூஷனுக்கு என்ன பண்ணக்கூடாதுன்னா இப்போ இந்த இடத்துல போட்டிருக்கேன்னா இங்கேருந்து நான் இப்போ ஃபஸ்ட் லைன் போகணும் நான் என்ன பண்ணக்கூடாது த்ரெட்டு அப்படியே க்ராஸாக என்ன பண்ணக்கூடாதுன்னா கொண்டு போகக்கூடாது ஏன் கொண்டு போகக்கூடாதுன்னா நடுவில் நடுவில் நான் வந்து எல்லாத்துலேயுமே லைன்ஸ் போடுவேன் ஓகேங்களா ஸ்டிச்சஸ் அப்படி போடும்போது நம்ம கீழே கொண்டு போயிருக்கோம் பார்த்தீங்களா கீழேருந்து மேலே அந்த அந்த த்ரெட்டில் பட்டுச்சு அப்படின்னா போட்ட எல்லா ஸ்டிச்சஸ்க்குமே டிஸ்டர்பன்ஸாக வரும் ஸோ அதனால் என்ன பண்ணிருங்கன்னா த்ரெட்டை வந்து கட் பண்ணிருங்க ஓகேயா கட் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் நான் ஃபஸ்ட்டில் சொல்லியிருந்தேன் என்ன சொன்னேன்னா இந்த நாட் போடும்போது லூப் இல்லாமல் கட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னேன்னா ஸோ நான் அதுக்காக தான் இப்போ ஃபோர் ரொட்டேஷன் கொடுக்குறேன் ஓகேங்களா கொடுத்துட்டு நான் ஃபஸ்ட்டு என் நாட் போடுறேன் இதில் ஹேண்டில் ஓகே எண்ணாட் போட்டேன் எண்ணாட் போட்ட உடனே பார்த்தீங்கன்னா த்ரெட் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் நல்லா லூப் ஃபார்ம் ஆகிட்டு எல்லாமே க்ளோஸ்டாக ஓகேங்களா இப்படி இருக்கும் இப்படி நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா யூஸ் பண்ணக்கூடாது ஃபார் எக்ஸாம்பிள் இதான் என்னோடய ஸ்டார்டிங் கொஷன் வச்சுக்கோங்க இங்கேருந்து நான் வந்து ஒரு டிசைன் போடுறேன் போட்டுட்டு அதே இடத்துல நான் வந்து என் பண்ணணும் ஓகேயா அப்போ அதே இடத்துல நான் என் பண்ணும்போது பக்கத்துலேயே தான் நான் பஞ்ச் பண்ணுவேன் அப்படி பஞ்ச் பண்ணி த்ரெட்டை வெளியில் இழுக்கும் போது இந்த எக்ஸஸாக லூப்பாக இருக்குது பார்த்தீங்களா இந்த த்ரெட்டுக்குள்ளே மாட்டிக்கிடுச்சு அப்படின்னா நம்ம போட்ட எல்லா ஸ்டிச்சுமே என்ன பண்ணோம்னா டக்குன்னு இழு ஒரு ஃபோர்ஸில் இழுக்கும் போது எல்லா செயின்மே ரொம்ப ஷ்ரிங்க் ஆகிடும் அப்போ பார்க்க நீட்டாக இருக்காது ஓகேயா அப்போ என்ன பண்ணலாம் நம்ம இதை ஃபுல்லாக நம்ம வந்து ப்ராப்பராக கட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணோம்னா நீட்டாக இருக்கும் நமக்கு ஓகேயா இப்போ இதை கட் பண்ணிவிட்டு சொல்கிறேன் இப்போது இது ஃபுல்லாக நான் என்ன பண்ணிட்டேன்னா கட் பண்ணிட்டேன் ஓகேங்களா இப்போ பாருங்கள் இப்போ இதே இடத்துல அதே மாதிரி ஒரு டிசைன் போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டேன் இப்போ இந்த இடத்துல நான் திருப்பி லாக் ஸ்டிச்சோ இல்லை ஏதோ போடும்போது இதுக்குள்ளேயே நான் பஞ்ச் பண்ணேன்னா என்னோட நீரில் வந்து இதில் சிக்காது ஓகேயா ஏன்னா இது ஃபுல்லாக நம்ம கட் பண்ணிட்டோம் எந்த லூப்புமே இல்லை சிக்காது அதனால தான் சொல்கிறது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பண்ணும்போது எப்பயுமே இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கணும் ப்ராப்பராக ஓகேயா ஓகே இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டிச்சஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஸ்டிச்சஸ் எங்கே ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம அவுட்லைன் போட்டிருக்கோம் பார்த்திங்களா அந்த லைனோட சென்டரில் இருந்து தான் நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு பஞ்ச் பண்ணணும் ஓகேயா அந்த லைன்ஸ் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா அந்த லைன் வந்து அவுட்லைனில் எங்கே டச் ஆகுதோ அங்கேருந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கிறேன்னா ஒரு செயின் ஸ்டிச் எடுத்துக்கிறேன் செயின் ஸ்டிச் எடுத்துகிட்டு அப்படியே கீழே இருந்து மேலே ஓகேங்களா டாப்பில் போயிட்டு ஒரு செயின் ஸ்டிச் இது வந்து அந்த அவுட்லைனுக்கு பக்கத்தில் மேலே இருந்து கீழே அதாவது பட்டன் ஹோல் ஸ்டிச்சஸ் மாதிரி மேலே இருந்து என்ன பண்ணுறோம் கீழே இழுத்துட்டு கீழே இழுக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல ஒரு லாக் விழுந்துடும் ஓகேயா பட் நம்ம வந்து பொசிஷன் சேஞ்ச் பண்ணி அடுத்த செயின் ஸ்டிச் போடணும்ல அப்போ என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல ஒரு லாக் ஸ்டிச் போட்டு போனால் தான் இந்த லைன் ஸ்ட்ரெயிட் லைன் வந்து அப்படியே நிற்கும் ஓகேயா அதுக்காக என்ன பண்ணுறோம் அந்த லைன்ஸ்க்கு பக்கத்துலேயே கீழே எந்த டேரக்ஷனில் வந்து செயின் இழுத்தோமோ அதே டேரக்ஷனில் என்ன பண்ணுறோம்னா ஒரு லாக் ஸ்டிச் போடுறோம் போட்டுட்டு அடுத்து செயின் ஸ்டிச் இப்போ எல்லாமே பட்டன் ஹோல் ஸ்டிச்சஸ் மெத்தட் தான் செயின் ஸ்டிச் போட்டுட்டு மேலே போயிட்டு என்ன பண்ண போகிறேன் அகெயின் இன்னொரு செயின் ஸ்டிச் போட்டு அப்படியே மேலேருந்து கீழே ரிவர்ஸ் இழுத்துருவேன் இழுத்த உடனே திருப்பி ஒரு லாக் ஸ்டிச் இதே மாதிரி தான் இந்த லைன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் ஃபில் பண்ணும் ஃபர்ஸ்ட் லைன் ஃபில் பண்ணி அந்த எண் பண்ணுறோம் பார்த்தீங்களா அந்த எண் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த அவுட்லைனில் லைன் டச் ஆகுது பாருங்களா அந்த லைன்குள்ளேயே நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எண் ஆட் போட்டுருணும் ஓகே இப்போ பாருங்கள் கீழே இழுத்து ஒரு லாக் அதே ஸ்ட்ரைட்டாக தான் லாக் போடுறேன் ஓகேங்களா டேரக்ஷன் எதுவுமே சேஞ்ச் பண்ணுறாலை லாக்குக்கு ஓகே நெக்ஸ்ட் ஒரு செயின் ஸ்டிச் அப்படியே மேலே போயிட்டு ஒரு செயின் ஸ்டிச் கொடுத்து அப்படியே கீழே கொண்டு வந்து ஒரு லாக் ஸ்டிச் ஓகேயா இப்போது அடுத்து என் போட போகிறேன் இப்போ என்ன சொன்னோம் அந்த லூப்லேயே தான் அதாவது அந்த அவுட்லைன் இருக்குது பார்த்திங்களா அந்த அவுட்லைன்லேயே தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா என் போட போகிறோம் ஸோ அந்த செயின் சென்டர்லருந்து நம்ம ஒரு பஞ்ச் பண்ணி வெளியில் இழுத்துறோம் எழுத்துட்டு அகெயின் செகண்ட் லுப் அவுட்லைனுக்கு வெளியில் ஓகே எடுத்தாச்சு அப்படியே ரொட்டேட் பண்ணி வந்து ஃபஸ்ட்டு லூப்போட பேக் சைட் வந்து நம்ம லைட்டாக பிடிச்சிக்கணும் பிடிச்சிட்டு கீழே உள்ள த்ரெட்டை என்ன பண்ணணும்னா இழுக்கணும் நான் நாட் விழுந்துருச்சு அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் நீடியில் என்ன பண்ணணும்னா ரிமூவ் பண்ணணும் ரிமூவ் பண்ணிவிட்டு கீழே உள்ள த்ரெட்டை பிடிச்சி இழுத்திங்கன்னா நீட்டாகிடும் ஓகே இப்போது செகண்ட் லைன் போடுறோம் இப்போ நல்லாவே ஜூம் பண்ணியிருக்கேன் பாருங்கள் செகண்ட் லைன் எப்படி போடுறோம் பாருங்கள் செகண்ட் லைனோட ஸ்டார்டிங்குமே நம்ம எங்கேருந்து வரணும் அப்படின்னா அந்த அவுட்லைன் இருக்குது பார்த்திங்களா அந்த செயின் ஸ்டிச்சோட சென்டர்லேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் ஓகேயா இப்போது இந்த இடத்துல செயின் ஸ்டிச் எடுக்கிறேன் ஓகே இப்போது இந்த லைனில் இப்போ போட்டிருக்கோம் பார்த்தீங்களா இந்த லைனில் எந்த இடத்துல பஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அதுக்கு மேலே உள்ள லைனில் சென்டர் பொசிஷன் இருக்குது பார்த்தீங்களா இதுக்கு நேராக தான் இந்த இடத்துல கீழே வந்து நான் பஞ்ச் பண்ணணும் ஓகேயா ஓகே செகண்ட் லைனில் எங்கே பஞ்ச் பண்ணணும்னு பார்த்தாச்சு இப்போது மேலே எங்கே பஞ்ச் பண்ணணும் அப்படின்னா மேலே அந்த பாக்ஸ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அதில் சென்டருக்கும் கொஞ்சம் மேலே பார்த்து நம்ம பஞ்ச் பண்ணி இழுக்கணும் ஓகேயா இப்போ செகண்ட் லைனில் பஞ்ச் பண்ணியாச்சு அப்படியே மேலே மேலே போய் எங்கே ஸ்டிச் பண்ணணும்னா அந்த குறிப்பிட்ட அந்த பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அதோடய சென்டர் பொசிஷனுக்கும் ஒரு பாயிண்ட் மேலே இருந்து நம்ம செயின் ஸ்டிச் இழுக்கணும் ஓகேங்களா ஃபஸ்ட்டு எப்படி பண்ணியிருக்கோன்னா அந்த செயின் ஸ்டிச் ஒட்டியே கொண்டு வந்தோம் இப்போ அதுக்கும் கொஞ்சம் கீழே விருந்து நம்ம என்ன பண்ணணும்னா செயின் ஸ்டிச் இழுக்கணும் ஓகே பாருங்க சென்டராக பார்த்து அதுக்கு கொஞ்சம் மேலேருந்து நான் என்ன பண்ணணும்னா இழுக்கணும் அப்போ தான் நம்ம இழுக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா ஃபேப்ரிக் வந்து நல்லாவே கீழே மூவ் ஆகும் ஓகேங்களா அப்போ அந்த ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச்சோட ஒட்டியே போட்டோம் அப்படின்னா அந்த லைன் அந்த ஃபர்ஸ்ட்டு செயின் ஸ்டிச்சோட லைன் இருக்குது பார்த்தீங்களா அந்த லைன் கீழே இறங்கிடும் அதே மாதிரி செகண்டு செகண்டோட செயின் ஸ்டிச் இப்போ இந்த லைனில் பஞ்ச் பண்ண போகிறது எப்படி பண்ணணும் அப்படின்னா மேலே உள்ள அந்த செயின் ஸ்டிச்சோட சென்டர் பொசிஷன் பார்த்து கீழே பஞ்ச் பண்ணணும் அதே மாதிரி ஃபஸ்ட் இந்த இடத்துல எங்கே பஞ்ச் பண்ணியிருக்கணும் அதே மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஈக்குவலாக மேலேருந்து கீழே இழுக்கிறேன் ஓகேங்களா இங்கே ஒரு லாக் ஸ்டிச் நெக்ஸ்ட் இப்படியே தான் கண்டினியூ பண்ணணும் லாக் ஸ்டிச் கொடுத்துட்டேன் இப்போ அடுத்து எங்கே செயின் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லைனோட சென்டர் எப்படின்னு நம்ம பார்த்தோன்னே ஐடென்டிஃபை பண்ணிடுவோம் அதுக்கு நேரம் எக்ஸாக்டாக கீழே தான் செயின் ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போ மேலே போயிட்டு மேலே எந்த இடத்துல இருந்து பஞ்ச் பண்ணி இழுத்துருக்கோமோ அதே மாதிரி ஈக்குவலாக நம்ம என்ன பண்ணணும்னா பஞ்ச் பண்ணி இழுக்கணும் இதை வந்து சிங்கிள் கலரில் தான் போடணும்னு அவசியம் இல்லை நம்ம என்ன பண்ணிக்கலாம் கலர் சேஞ்ச் பண்ணியும் போட்டுக்கலாம் ஓகேங்களா இப்போ ஃபஸ்ட்டு டூ லைன்ஸ் ஆரஞ்சு கலர்லேயும் ரிமைனிங் ரெண்டும் வந்து எல்லோ கலர்லேயும் நம்ம போடலாம் ஓகேயா அப்போ நம்ம சேஞ்ச் பண்ணணுன்னா என்ன பண்ணணும் இந்த லைன்லேயே நம்ம என்னஆட் போட்டு த்ரெட்டை கட் பண்ணிடணும் அதுக்கு நெக்ஸ்ட் லைன் வரும்போது நியூ த்ரெட் போட்டு தான் நம்ம கொண்டு போகணும் ஓகேயா அதுக்கப்புறம் இதில் வந்து சென்டர் இந்த சென்டராக பாக்ஸாக இருக்குது பார்த்தீங்களா இதை ஃபுல்லாக வந்து எம்டியாக விடாமல் சின்ன சின்ன பீட்ஸோ இல்லை வந்து குந்தன் ஸ்டோன்ஸோ அந்த மாதிரி நடுவில் வந்து நம்ம ஒட்டினோம்னா நீட்டாக இருக்கும் அதேமாதிரி அவுட்லைனுமே வந்து சரி த்ரெட்லாம் சரி த்ரெட் கொடுக்குறீங்க அப்படின்னா சரியில் வந்து டூ ரெண்டு டபுள் செயின் ஸ்டிச் கொடுத்தீங்கன்னா நீட்டாக இருக்கும் இல்லை ட டபுள் செயின் ஸ்டிச் கொடுக்கல அப்படின்னா பீடு ஓகேங்களா சுகர் பீடோ பஞ்ச் பீட் அப்படி இல்லை அப்படின்னா கட் பீட்ஸ் எதையாவது வந்து ஒன்று அவுட்லைனில் கொடுத்தீங்கனாலும் இந்த டிசைன் வந்து பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் ஓகேங்களா நம்ம கட் பீட்ஸ் அவுட்லைன் கொடுக்கலாம் ஓகே ஃபினிஷ் பண்ண போகிறோம் ஃபினிஷ் பண்ணுறதுனா என்ன பண்ணணும் அந்த அவுட்லைன்லேயே தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ஃபஸ்ட் செயின் stitch வந்து அந்த அவுட்லைன்லேயே எடுத்துகிட்டு செகண்ட் செயின் stitch வந்து என்ன பண்ணோம்னா அந்த அவுட்லைனை விட்டு வெளியில் இழுத்து நம்ம என்ன பண்ணப் போகிறோம் லாக் பண்ண போகிறோம் ஓகேவா அப்போ இதோட இந்த த்ரெட்டை நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் டைட் ஆகிடுச்சின்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணணும்னா நீதியில் வெளியில் இழுக்கணும் இப்போது செகண்டில் எப்படி கொடுத்தோமோ செகண்ட் லைன் எப்படி கொடுத்தோமோ அதே மாதிரி தான் தேர்ட் லைன் பண்ண போகிறோம் ஓகேங்களா இப்போ கலர் சேஞ்ச் பண்ணியாச்சு இந்த இடத்துல போடுற செயின் ஸ்டிச் எப்படி டிசைட் பண்ணணும்னா இதுக்கு மேலே உள்ள அந்த செயினோட சென்டர் பொஷிஷன் பார்த்து கீழே வந்து செயின் ஸ்டிச் எடுக்கணும் இந்த செயின் ஓகேயா அதுக்கப்புறம் மேலே கொண்டு போய் பஞ்ச் பண்ணுறது எங்கென்ன எப்படி பண்ணணும் அப்படின்னா அந்த பாக்ஸ் ஓகேங்களா அந்த பாக்ஸோட சென்டருக்கு கொஞ்சம் மேலேருந்து நம்ம என்ன பண்ணணும் இழுக்கணும் இதுதான் பைனாப்பிள் ஸ்டிச் ஓகேங்களா இதை கொஞ்சம் ஃபாஸ்ட் மூவ் பண்ணி காட்டுறேன் லாஸ்ட் லைன் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு பாருங்கள் இப்போது லாஸ்ட் லைன் வந்து நம்ம ஃபில் பண்ண போகிறோம் ஓகேங்களா அதுக்கு பாருங்கள் அவுட்லைனில் இருந்து தான் நான் என்ன பண்ணுறேன்னா த்ரெட்டை வெளியில் இழுக்கிறேன் மேலே ஒரு செயின் ஸ்டிச் பிடிச்சி கீழே இழுத்துட்டேன் இப்போ அந்த செயின் ஸ்டிச்சுக்கு கீழே நான் லாக் ஸ்டிச் போட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படியே மூவ் பண்ண போகிறேன் நெக்ஸ்ட் பாக்ஸுக்கு ஓகேயா இப்போது கீழே ஒரு செயின் ஸ்டிச் கொடுக்குறேன் கொடுத்துட்டு அப்படியே மேலே போகிறேன் அந்த பாக்ஸில் சென்டருக்கும் கொஞ்சம் மேலே அங்கேருந்து செயின் ஸ்டிச்சை நேராக எடுத்துகிட்டு வந்து அந்த அவுட்லைனுக்கு கீழேயே நான் என்ன பண்ணுறேன் ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு அடுத்து அடுத்துக்கு மூவ் பண்ணிடுறேன் ஓகேயா இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணணும்னா ஃபினிஷ் பண்ணணும் இப்போ ஃபினிஷ் பண்ணிச்சு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இப்போ இந்த பைனாப்பிள் ஸ்டிச்சஸ் பற்றி நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கட் பீட்ஸோட அவுட்லைன் போட்டிருக்கேன் ஓகேங்களா நீங்களும் இந்த ஸ்டிச்சஸை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு என்னோடய ஆறு கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் ஃபார் மோர் வீடியோஸ் தேங்க் யூ